ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி வெரைட்டி பார்க்க போகிறோம். துவையல்னு கூட நம்ம சொல்லலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த எள்ளு சட்னி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து நான் நாட்டு பூண்டு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அது வந்து பல்லெல்லாம் சின்னதாக இருக்கும், அதனால் 4-5 எடுத்துருக்கேன். பெரிய பல் பூண்டாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து காரம், புளிப்பு இதெல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், ஏன்னா வந்து எள்ளு கசப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து மிளகாய் வந்து எங்களுக்கு நல்ல காரம் 2 எடுத்திருக்கேன். 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். தேங்காய் துருவர் வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து நம்ம அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எள்ளை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அது வந்து படப்படப்படன்னு பொரியும், அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுபட்டதையும் நம்ம அது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா உப்பி வரும், அது வர அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டதையும் அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து பூண்டு, அதுக்கப்புறமா புளி, இந்த மாதிரி 1 பை 1 போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நிறைய வீடியோஸில் வந்து வாய்ஸ், அதாவது சவுண்டு வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு காரணம் வந்து கிளிப் பை கிளிப் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, கண்டினியூஸாக பேசினா மூச்சு வாங்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் ப்ரீவியஸாகவே வீடியோஸ் ஏதாவது பண்ணி வச்சுருந்துருப்பேன். அது வந்து நான் திருப்பவும் வந்து கிளிப் பை கிளிப் பார்த்துட்டு, ஏன்னா என்னென்ன பொருட்கள் எந்த அளவு போட்டேன், எவ்வளோ இது பண்ணேன் அப்படிங்கிறது தெரியணும் இல்லைங்களா, அதனால் பார்த்து பார்த்து திருப்பவும் பார்த்து பார்த்து கிளிப் பை கிளிப் பேசணும். அதனால் மூணாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் பசங்க ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது எங்கள் பொண்ணு குறிப்பாக வந்து என்னை இமிட்டேட் பண்ணி பண்ணி அவ்வளோ அதே மாதிரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நல்லா பேசி ரகலை பண்ணுவான். இந்த 3 காரணம் நான் கண்டினியூஸாக பேசின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள். வந்து நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காயும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருக்கேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தரு தருன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தாளிப்பு சேர்த்துட்டோம்னா போதும். இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா இட்லி தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா வெறும் கடுகு, 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பில, அவ்வளோதான். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சேர்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட எள்ளு சட்னி இல்லைனா எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி சாதத்தோடு தான் சாப்பிட்டேங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள்.